கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்ன சொல்றேன்னு தெரியல, நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இன்ஜூரி மேல இன்ஜூரி, அதனால பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 7 மாதம் பார்த்தீங்கன்னா இந்தியாக்கோசரம் ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணல. அவர் கடைசி ஆன டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட July 1 ப்ளே பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக ஓடிஐ மேட்ச் பார்த்தீங்கன்னா July 14 ப்ளே பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட இந்தியாக்கோசரம் ப்ளே பண்ணல, ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜூரி. சரி ஓகே, ஆனதாச்சு. T20 வேர்ல்ட் கப் தான் மிஸ் பண்ணாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வேர்ல்ட் கப் இருக்கு, அந்த ஐபிஎல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கலக்கிடுவார்னு பார்த்தா இப்போ ஒரு ஃபிளாஷ் நியூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இந்த வருஷம் 2020 வர நடக்கப்போ ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார், இப்போ திரும்பி ஒரு இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆஃபீஸியல் நியூஸ் பண்ண கிடைச்சிருக்கு நம்ம BCCI-ல இருந்து. அண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பண்ண அவர் மிஸ் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஆல்ரெடி ரிசப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி அவரும் மிஸ் பண்ணிட்டார் வேர்ல்ட் கப். ஸோ டெஸ்ட் பிளேயர் வேணா அவர் மாதிரி ஆள் யாருமே கிடைக்க மாட்டாங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நம்ம தலா டோனி மாதிரி பயங்கரமாக விளையாடுவார். ஓடிஐ T20 மாதிரி சும்மா 6-4 அடிச்சு விளாசுவார் நம்ம ரிசப் பண்ணிட்டு. அவரும் பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ ஜஸ்பீத் பும்ராவும் இல்லை ஃபாஸ்ட் பவுலிங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உம்ரான் மலிக் இருக்காரு, அவர் வேணா கொஞ்சம் பிக்னர் தான், அந்த அளவுக்கு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது இல்லையா நம்ம உம்ரா அளவுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா சிராஜ் இருக்காரு, முகமது சிராஜ் நம்பர் 1 ஓடிஐ பாலராக மாறிட்டார் இப்போதைக்கு. ஸோ அவரை கூட்டிட்டு போலாம். அண்ட் முகமது சமி இருக்காரு, நம்ம ஜஸ்பீத் பும்ரா ரீப்ளேஸ்மெண்ட்டாக முகமது சமி தான் இருக்காரு. அண்ட் சிராஜ் அவர்கள் அண்ட் உம்ரான் மலிக் இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் இருக்காங்க. அந்த ஹர்திக் பாண்டி ஆல் ரவுண்ட் அவர் இருக்காரு, டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் விளாட மாட்டார் ஐ திங்க். ஸோ T20 மட்டும் விளையாடுவார், T20 ஓடிஐ மட்டும் தான் அவர் விளையாடுவார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை நமக்கு. ஸோ பார்த்துக்கலாம், பொறுத்து வந்து பார்த்துக்கலாம். என் ஐபிஎல் விளையாட மாட்டார், நம்ம டெஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஷிப் விளாட மாட்டார். ஸோ கண்டிப்பாக ஒரு காயம் சீக்கிரம் குணமாகி நம்ம 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விளையாடுவார்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக எந்த ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 50 ஓவர் மேட்ச் பண்ணி அவர் இறங்குவார் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. ஓகே, ஆக்சுவலாக இந்த இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் வின் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் போகும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு முன்கூட்டியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டேன், இந்தியா வின் பண்ணி ஃபைனல்ஸ் போகும். இப்போ நான் சொல்லிட்டேன் ஜஸ்பீத் பும்ரா விளையாட மாட்டார்ட்டு. ஸோ உங்கள் ப்ரெடிக்ஷன் மார்க்கம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா ஆஸ்திரேலியா தேர்ட் மேட்ச் யார் ஜெயிப்பான்ட்டு. ஸ்டீவ் ஸ்மித் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்ண போகிறார். ஸோ மேட்ச் வேறு லெவலில் இருக்கும். உங்கள் கருத்துக்களை மார்க்கம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோங்க. அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல் ஐக்கான் நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த ஒரு வீடியோ உங்களை கண்டிப்பாக நோட்டிஃபை பார்க்க முடியும். இத்தனை வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.